மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை சிறப்பிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். சுவாமிகளை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனி பெச்ச ராகவே கேதவே நமஹ. உலகங்களும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் குருஜி. வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் ரெண்டு செக்மெண்ட்ஸ், ஒன்று அதிர்ஷ்டக்காலர், மற்றொன்று தாந்திரிக பரிகாரம். இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களே ஏன் அதிர்ஷ்டக்காலர்னு சொல்றீங்க? எப்போதும் போலதான் சுவாமிஜி, நம்ம ஷோவுக்கு கால் பண்ணாலே அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். சரி பாத்துருவோம். வணக்கம், நல்ல நேரம் நிகழ்ச்சி சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க பேரு எங்கிருந்து பேசுறீங்க? கனகராஜ். எங்கிருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சியில இருந்து. கொஞ்சம் சத்தமா பேசுங்க கனகராஜ். பொள்ளாச்சியில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க கனகராஜ். பிறந்த நாள், நேரம், இடம். பிறந்த நாள் வந்து 6/9/1985 சார். 6/9/1985. பிறந்த நேரம் 9:48 சார். 9:48. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம் சார். பிறந்த இடம் பொள்ளாச்சி. சரி. ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திர ரெண்டாம் பாகம், துலா லக்னம். லக்னத்திலேயே கேதுவும் சனியும், 3ல குரு, 6ல ராகு. 6ல ராகு இருந்தாலே சத்திரு ஜெயம் நடத்தும். 6ல ராகு இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் வண்டி ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும். எப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டு, அது மாதிரியான வண்டி இடிக்கிறது, பிரச்சனை, ஒம்பளுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். 7ல சந்திரன். சந்திரன் வந்து ஒற்றை பிராமணன் சொல்லுவாங்க. சந்திரன் தனித்திருக்கவே கூட, சந்திரனோ குருவோ புதனோ சுக்கரனோ இந்த சுபகிரகங்கள் தனித்திருந்தால் அந்த இடத்த கெடுத்துருவாங்க. இப்போ நம்ம ரொம்ப நம்புவோம் குரு பகவான் வந்து 1ஆம் வீட்டில் இருக்கிறார். குரு பகவான் வந்து தனித்திருக்கவே கூடாது. எந்த வீட்டில் தனியாக இருக்காரோ அந்த இடத்த கெடுத்துருவார். இவங்களாம் தனியாக ஒர்க் பண்ண ஸ்டஃப் இல்லாத பாய்ஸ். இவங்களுக்கு வந்து எப்பயுமே கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். அதை தனியாக இருக்க பார்த்தீங்கன்னா, சனியோ செவ்வாயோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாகவே தான் இருப்பாங்க. அவங்க கூட்டு சேர்ந்தா கெடுத்து விட்ருவாங்க. இவங்க தனியாக இருந்தால் கெடுத்து விடுவாங்க. 8ல சுக்கரன். சுக்கரன் கலத்திரக்காரகன், 8ல மறைந்து விட்டான். ஒரு காதல் வந்து ஃபெயிலியர் ஆச்சா? ஆமாம். 9ல செவ்வாய் புதன் சூரியன், 10ல மாந்தி. 10ல மாந்தி இப்போ தான் சொன்னேன், 10ல மாந்தி இருக்கவே கூடாது. யாருக்கெல்லாம் மாந்தி 10ஆம் வீட்டில் இருக்கிறாரோ, 5ஆம் வீட்டில் இருக்கிறாரோ, அல்லது யாருக்கெல்லாம் மாந்தி 12ஆம் வீட்டில், 1ஆம் வீட்டில், 2ஆம் வீட்டில் இருக்கிறாரோ, அவர்களுக்கெல்லாம் கடுமையான தனநஷ்டம் விரயம் ஏற்படும். விஷ சூன்ய பூத பிரேத பைசாச செய்வினை தோஷங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்படும். ஏன்னா ஏதோ ஒரு நெகட்டிவிட்டிலாம் வரும். 12ல 1ல 2ல இருந்தால் சரியா? இவங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இவங்களுக்கு மாந்தி வந்து பார்த்திங்கன்னா 2ல இருக்குது. ஸோ அதனால் சமீப காலமாக வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கும். கரெக்டா? இப்போ ராகு திசை போயின்ட்டு இருக்கு. 2022 வரைக்கும் ராகு திசை. ராகு திசையில் ராகு வந்துட்டாலே கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்துருக்கவே மாட்டாங்க. ராகு வந்துட்டா, ராகு ஆண்களுக்கு வரும்போது கள்ள தொடர்பை தருவார். ராகு பெண்களுக்கு வரும்பொழுது இப்போ டைவர்ஸ் பேப்பர் எந்நேரமும் கையில் வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பாங்க பெண்கள். ஏன்னே தெரியாது, எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். ராகு புக்தி, ராகு திசை நடந்தால், ராகு டைவர்ஸுக்கான கடவுள், ராகு கள்ள தொடர்பிற்கான கடவுள், ராகு வெளிநாட்டு பயணத்திற்கான கடவுள். ராகுசில செவ்வாய் புக்தி நடக்குது. நல்ல விஷயங்கள் எதுவுமே வீட்டில் நடக்கிறது இல்லை. கரெக்டா? சொத்து, அதாவது லேண்டு அல்லது வந்து வீடு சம்பந்தப்பட்ட தகராறு, அதாவது இது ப்ராப்பர்ட்டியில் இஷ்யூ இருக்கும். கரெக்டா? ஆமாம். நீங்கள் ஒரு நம்பிக்கை துரோகத்தால் மாட்டிட்டு இருக்கீங்க. உங்களை நம்ப எல்லாருமே ஏமாத்துறாங்க. அப்படியே சொல்றீங்க, பார்த்த மாதிரி எங்கிட்ட வந்து வந்துட்டீங்கன்னா அது சிபில் ரிப்போர்ட் மாதிரி.
நீங்கள் நிறைய பிரபலங்கள் எங்களோட பேட்டியெலாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு யார் லைஃப் பார்ட்னர், அவங்க பேர் என்ன, எல்லாமே சொல்லிடுவேன். நீங்கள் கூட ஒரு லவ் ஃபெயிலியரா நீங்களே, அதை பற்றி சொல்லாமா? அதெல்லாம் இப்போ எதுக்குங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கிளீனாக தானேங்க இருக்கேன். காதல் படுத்தும் பாடு, செய்வினை பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா கனவில் வந்து உங்களுக்கு எப்பயுமே கனவில் வந்து ஏதாவது ஒரு மாடு துரத்துகிற மாதிரி, அல்லது வந்து ஒரு கொம்பு வைத்த காலை துரத்துனா மரணம் துரத்துகிறதுன்ற அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி துர்சகுணங்கள், கெட்ட கெட்ட கனவுகள் வருதா? கனவுகள் பாம்பு, ஆமாம், அது போல் கனவுகள்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சொப்ன சாஸ்திரத்தின்படி கெட்ட சக்திகள் இருந்தால் தான், டிப்ரெஷன் இருந்தால் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க நேர்களை, இந்த கனவு பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இந்த காலஸ் முடிச்சுட்டு அதை உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? நீங்கள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் சன்னு, உங்களுக்கு அதாவது சன்னு அல்லது டாக்டர் சன்னு தானே இருக்காங்க, பையன், ஆம்பளை பையன், ஆமாம், பார்த்துக்கோங்க. அவரோட ஹெல்த்தில் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் எப்படி இருக்காரு? ஃபிட்ஸ் மாதிரி வந்திருக்கு. சரி, இது எல்லாமே காரணம் இந்த ஆபிசார தோஷம்தான். நியாயமாக உங்களை போட்டு படுத்த வேண்டியது, பையனை படுத்தி அந்த என்ன சொல்றது புத்திர தோஷத்தை கொடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் சரியாக எனக்கு கவலைப்படாதீங்க. நீங்கள் ஷீமடத்துக்கு வாங்க, உங்கள் பேர் சொல்லி, உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் நாங்கள் ஹோமம் பண்ணுவோம். டெய்லி ஹோமம், இந்தியாவிலேயே டெய்லி ஹோமம் பண்ணுற ஒரே ஆள் நான் மட்டும்தான். டெய்லி ஹோமம் பண்ணுவோம். இப்போ இன்றைக்கி பிரத்யங்கரானா, நாளைக்கு பைரவர், இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான ஹோமம் பண்ணுவோம். ஹோம் பண்ணி அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து அந்த யந்திரத்து மேலே புரோக்ஷன் பண்ணுவோம். அந்த யந்திரம் பவர்ஃபுல் ஆக்கிட்டே போவோம். 48 நாள் கழித்து அந்த யந்திரத்தை உங்களுக்கு தரும், உங்கள் அட்ரஸ் அனுப்பி வைப்போம். நீங்கள் ஒரு 48 நாள் வெளிப்படுற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணிங்கன்னா எல்லா விதமான இந்த மாதிரி பிரச்சனைகளும் சரியான, இதெல்லாம் வெறும் இந்த கெட்ட சக்திகளால் வரக்கூடியது தான். சரியா? ஸ்ரீமடத்துக்கு நேரில் வாங்க, சரியா? ஓகே. ஸோ இன்னைக்கு அடுத்து என்ன? தாந்திரிக பரிகாரம் சுவாமிஜி. ஆமாம், இன்றைய தாந்திரிக பரிகாரம் என்னன்னு பார்க்குறோம். இன்றைய தாந்திரிக பரிகாரம் இதே வச்சுக்கலாமே, இதே வந்து எப்படி இந்த கெட்ட சக்திகள், இந்த கெட்ட சக்திகள்லேருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதே தாந்திரிக பரிகாரம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கெட்ட சக்திகள்லேருந்து விடுபடுறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் இந்த இதிலேருந்து விடுபடலாம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது தான், எப்பயுமே வந்து வீட்டில் சாநித்தியம், தெய்வ சக்தியுடைய சாநித்தியம் அதிகமாக இருக்க வேண்டும். தெய்வசக்தி, அந்த தெய்வசக்தியோட சாநித்தியம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும், நகங்களை வெட்டி வீட்டுக்குள்ளே போடக்கூடாது. சாஸ்திரம், சின்ன சின்ன சாஸ்திரம் சொல்கிற பாருங்கள், உங்கள் கனவில் வந்து மாடு துரத்துகிற மாதிரி கனவு வந்தால் அதுக்கு அட்டென்ஷன் கொடுங்க. பாம்பு கடிக்கு துரத்துகிற மாதிரி கனவு வந்தால் அட்டென்ஷன் கொடுங்க. தண்ணியில் முழுகிற மாதிரி கனவு வந்தால் அட்டென்ஷன் கொடுங்க. அல்லது வந்து வெள்ளை வஸ்திரம் நீங்கள் தரிச்சுட்டு நடந்து போகிற மாதிரி கனவு கண்டால் அதுக்கு அட்டென்ஷன் கொடுங்க. தலையில் யாராவது எண்ணெய் தடவுற மாதிரி கனவு கண்டால் அதுக்கு அட்டென்ஷன் கொடுங்க. தாலி கட்டுற மாதிரி கனவு கண்டால் அட்டென்ஷன் கொடுங்க. உங்களை இறந்து போய் உங்களை தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு கண்டால் அதுக்கு அட்டென்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தான் மோசமான கனவுகள், இதெல்லாம் வரவே கூடாது. காண்டா மிருகம் மாதிரியான ஒரு கும்பு வச்ச மிருகம் கூட துரத்துனா மோர் அட்டென்ஷன் கொடுங்க, சரியா? இதெல்லாம் மிக கடுமையான ஒரு இது. தாந்திரிக பரிகாரத்தின்படி இது போன்ற கெட்ட தீய சக்திகள் வந்து நம்மை காத்துக்கொள்வதற்காக நாம் எப்பொழுதுமே சொல்ல வேண்டும். கீழே யூடியூப் லிங்க் வரும், அதில் இதை தெளிவாக சொல்கிறேன், படிச்சுக்கோங்க. நவசக்தி வளர் பர்வத ராஜபுத்திரி வல்லவளே பிரம்மச்சாரிணி தாயே சந்திரகண்டா கூஷ்மாண்டா தேவி தயவுடை தாயே ஸ்கந்தமாதா காத்தியாயினி நாயனை காத்திடு காலாராத்திரி மகாகௌரி நவதுர்கா சித்திப்ரதா நமஹா. இந்த மந்திரத்தை சொல்லணும், அது இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துக்கோங்க, எனக்கு டைம் இல்லை. அதே மாதிரி ஓம் ஹரீம் விச்சாயே நமஹா, ஓம் ஹரீம் விச்சாயை நமஹா, ஓம் ஹரீம் விச்சாய நமஹா, இதை தெளி சொல்லுங்க. அதனால் எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருணாலே, அல்லது விஷ்ணுமாயாவுடைய மந்திரமாகப்பட்ட ஓம் ஓம் நமஹா ஹ்ரீம் நமஹா விஷ்ணுமாய சுவாமினே நமஹா, ஓம் நமஹா ஹ்ரீம் நமஹா விஷ்ணுமாய சுவாமினே நமஹா, ஓம் நமஹா ஹ்ரீம் நமஹா விஷ்ணுமாய சுவாமினே நமஹா, அதை சொல்லுங்கள். எல்லா விதமான பிளாக் மேஜிக்கும் ஓடி போயிடும். என்றைக்குமே சொல்ல, நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நான் உடன் இருக்கையில் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவேன். நான் இருக்கேன் தெரியுமா இருங்க. எப்பொழுதாலும் உங்களுக்கு பிளாக் மேஜிக் மாதிரி ஆபத்து மாதிரி செய்வினை மாதிரி சந்தேகங்கள் வருகிறதோ, என்னை பாருங்கள், என்னை அணுகுங்கள், எல்லாம் சரியாயிடும். என்னை பார்த்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போனச்சு சுவாமிஜி, வழக்கம் போல. மீண்டும் நாளை இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிந்து. ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் காலையில் நல்ல நல்ல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எனக்கு மகனதற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நம் தாய் தமிழே நம் தெய்வம், நம் தமிழினமே நம் சிறப்பு. அதனால் ஒவ்வொரு நாளையும் அழகாக டிவைனாக காதலுக்காக, பக்திக்காக, தேசத்திற்காக, இனத்திற்காக, மொழி இந்த நாளை செலவு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் என்னை டெய்லி பாடலில் பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நல்ல நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை நானும் சிந்துவும் உங்களை சந்திக்கிறோம்.